எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அனைத்து பதிவுகளுக்குமே உங்களுடைய மேலான ஆதரவினை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் இந்த ஒரு வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாரியம்மனினுடைய தந்திர பரிகார முறை. இது வந்து மாந்திரீக ரீதியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், தந்திர ரீதியாகவும் எடுத்துக்கலாம். அற்புதமான வகையிலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெருமளவு கஷ்டத்தை முற்றிலுமாக நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகார முறையாக இது இருக்குங்கிறதுல ஐயம் ஏதுமே இல்லை. என்ன சார் இது, இது எப்படி சார் செய்யணும், எந்த மாதிரி சார் செய்யணும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் இதனுடைய பெயர் மாரியம்மன் மந்திர பிரயோகம் மற்றும் தந்திர முறை. மாரியம்மன் அப்படிங்கிறவர் அந்த அம்மா பார்த்தோம்னா அந்த கலியுகத்தை காக்க வந்த ஒரு தேவி. எத்தனையோ பெண் தெய்வ வழிபாடுகளை சொன்னாலும் மாரியம்மனுக்கு என்று ஒரு தனித்துவமான வழிபாடுகள் இன்றளவும் இருக்கிறது. இந்த கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நிற்கக்கூடிய ஒரு தெய்வம் மாரியம்மன். கிராம தேவதை இல்லையா, ஊருக்கூர் ஊருக்கூர்னு சொல்கிறதோட வீதிக்கு வீதி ஒரு மாரியம்மன் திருக்கோவில் கட்டாயமாக இருக்கும். இந்த மாரியம்மனை வணங்கினவர்களினுடைய குடும்பம் தலைக்கும். மாரியம்மனை மனதிலே நினைத்து அந்த தாய்க்கான வழிபாட்டை செய்பவர்களினுடைய பொருளாதார கஷ்டநிலை அடியோடு நீங்கும். இப்படி கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அருள்பாலிக்கக்கூடிய அந்த மாரியம்மனையே உங்களிடம் வசீகரணம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு, சக்தி வழிபாடு. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இது நீங்கள் கேட்டோன்னு என்ன சார் அம்மனையே விஷயம் பண்ணுறதா அப்படின்னா, அவ்வளோ விஷயம் பண்ண எவனாலேயும் முடியாது. ஆனால் அந்த தாயின் அருளை நாம் விஷயம் பண்ணிவிடலாம், அந்த தாயினுடைய சக்தியை நாம் விஷயம் பண்ணிவிடலாம், அந்த தாயின் அருட்கடாட்சத்தை நம்மள் மீது விழும்படியாக அந்த தாயை நாம் விஷயம் பண்ணிவிடலாம். ஏன்னா பல பேருக்கு இந்த விஷயங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியல. ஒரு தேவதை விஷயம் பண்ணுறோம்னா அந்த தேவதையே நம்மளுக்கு விஷயமாகுமா? அம்பிகை என்ன சொல்கிறார் தெரியுமா, பட்டர் 1000 கோடி பிரகாச நாயகின்னு சொல்கிறார். 1000 சூரியனுக்கும் 1000 நிலவொளிக்கும், அதாவது 1000 கோடி சூரிய பிரகாசத்துக்கும் 1000 கோடி நிலவொளி பிரகாசத்துக்கும் சமமானவள் அப்படின்னு சொல்கிறார் பட்டர். அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் மனமுருகி வழிபட்டு அவளின் அருளை நம்மீது பட வைக்கும்படியான ஒரு பணிவான வசீகரத்தை தான் நான் இப்பொழுது சொல்லப்போகிறேன். இதுக்கு உங்களுக்கு என்ன சார் வேணும், ஒரு தட்டு ஒன்று தேவை, ஒரு தட்டு தாம்பூல தட்டு, அதில் குங்குமத்தை கொட்டிக்கோங்க, அந்த குங்குமத்தை பரப்பிக்கோங்க. இந்த தட்டில் குங்குமத்தை கொட்டி குங்குமத்தை பரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கை வச்சு அதில் நல்லெண்ணெயோ பசு நெய்யோ ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. இந்த தட்டை எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறைக்கு முன்னாடி வச்சுருங்க, புகைப்படத்துக்கு முன்னாடி. இது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும். காலையில் பிரம்ம முகூர்த்தப்போ சார் அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5 மணிக்குள் சரியான பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த டைமில் செய்யணும். என்ன கிழமை சார் செய்யணும், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை செய்யுங்க, 2 நாளில் ஏதாவது 1 நாள் செஞ்சால் கூட போதும். யார் சார் செய்யணும், பெண்கள் ஆண்கள் இருபாலரும் செய்யலாம். சார் நிவேதனமாக என்ன சார் படைக்கணும், கூழ் படைக்கலாம், நைவேத்தியமாக தின்பண்டங்கள் தேவிக்கு பிடித்த இனிப்புகள் சக்கரை பொங்கல் படைக்கலாம், வெண்பொங்கல், தயிர் சாதம், தேங்காய், வாழைப்பழம் இதெல்லாம் படைக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் தேவிக்கு பிடித்தமான நைவேத்தியம், ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி அதில் வெல்லத்தையும் ஏலக்காயையும் கலந்து வச்சா கூட போதும். பானகம், தேவிக்கு பானகம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதையும் வைக்கணும். வச்சுட்டு மனசார தேவியை வழிபாடு செய்யணும். எங்களுக்கு இருக்கிற கஷ்டம் நீங்கணும், துன்பம் நீங்கணும்,
மகிழ்ச்சிக்கு எந்த குறையுமே வரக்கூடாது. குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கணும். நீண்ட காலமாக தடைபட்டுட்டு வந்த சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடைபெறணும். தாமதங்கள் நீங்கணும். நெடுநாட்களாக இருந்த உடல்நல பாதிப்புகள் நீங்கணும். உடல் உபாதை நீங்கணும். வேலை கிடைக்கணும். இப்படி என்ன மாதிரியான நிம்மதியற்ற சூழ்நிலை உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்தாலும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இருக்கிற நிம்மதியற்ற சூழ்நிலை நீங்கி எல்லாமே நல்ல பலனாக அமையும். சரிங்க, இப்போ நான் தீபம் போட்டுட்டோம், நாம் வந்து முன்னாடி நைவேத்தியத்தை படைச்சிட்டோம், எல்லாமே செஞ்சிட்டோம், இப்போ என்ன சார் செய்யணும்? மாரியம்மனினுடைய பிரத்யேகமான சக்தி கொண்ட மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். மாரியம்மனினுடைய பிரத்யேகமான மந்திரம் காயத்ரி மந்திரம் தான், ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த காயத்ரி மந்திரத்தை பற்றி சொல்கிறோம்னா, மந்திரங்களில் மிக உயர்வான மந்திரம் காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்துக்கு இணையான மந்திரம் எதுவுமே கிடையாது. மாரியம்மன் மந்திரம் சொல்ல போகிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மந்திரம் ஓம் பிசாசத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மாரி பிரசோதயாத். இதுதான் அந்த மந்திரம். இன்னொரு முறை கூட சொல்கிறேன். ஓம் பிசாசத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மாரி பிரசோதயாத். இதுதான் அந்த மந்திரம். ரொம்ப வலிமை வாய்ந்த சக்தி கொண்ட மாரியம்மனின் மந்திரம். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி முடித்த பிறகு அந்த தீபத்தை குளிரூட்டிய பிறகு, குளிரூட்டுறதுனா புஷ்பத்தையோ கல்கண்டையோ வச்சு அந்த தீபத்தை அமர்த்த வேண்டும். இப்படி அணைத்த பிறகு அந்த விளக்கை தனியாக நீங்கள் எடுத்து வைத்து அந்த தட்டிலே கொட்டிய அந்த குங்குமத்தை சேகரித்து வைத்து ஒரு டப்பாவில், டப்பாங்கிற பட்சத்தில் ஒரு தாமிர டப்பா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா வேண்டாம், ஏதோ ஒரு தாமிர டப்பா மாதிரி எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த குங்குமத்தை பெண்கள் ஆண்கள் இருபாலரும் காலையில் எழுந்தவுட குளிச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கிழக்கு பக்கமாக நின்று உங்களோட வலதுகை மோதிரவர்களால் அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில் இட்டுக்கிட்டு வர பட்சத்தில் பெண்கள் இடும்போது அவர்களுடைய உச்சுவகுட்லேயும் இட்டுக்கலாம், தாலியிலையும் வச்சுக்கலாம், நெத்தியிலையும் இரு புருவத்துக்கு மத்தியிலையும் வச்சுக்கலாம். இப்படி செய்கிறதுனால மாரியம்மன் கவசமாக நின்று உங்களை காப்பாற்றுவாள். மாரியம்மனினுடைய அருள் கிடைக்கும், மாரியம்மனினுடைய வசீகரம் கிடைக்கும், மாரியம்மனினுடைய அந்த பார்வை, அந்த ஒரு அருட்பார்வை உங்களுக்கு கிடைத்து தொட்டதையெல்லாம் துளங்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை அந்த இடத்திலே உங்களால் பார்க்க முடியும். எளிமையான மாரியம்மன் வசீகரம், இதை விட எளிமையான ஒரு முறை எதுவுமே கிடையாது. கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு எளிமையான முறை. இதை நீங்கள் பயன்படுத்தி பயனடையணும். ஒவ்வொருவரும் வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு பயனடையணும் கைமேல் பலன். இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மற்றும் ஒரு ஆன்மீக